கர்நாடகாவில் ஓமைக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்ட 2 பேருடன் தொடர்பில் இருந்த 5 பேருக்கு தற்போது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கர்நாடக சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. வணக்கம் பாரதிராஜா. கர்நாடக சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவலில் என்னென்ன அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக, கர்நாடகாவில் 2 பேருக்கு ஓமைக்ரான் வைரஸ் பாதிப்பு இருப்பதை மத்திய அரசு சுகாதாரத்துறை உறுதி செய்திருந்த நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு சோதனையானது நடத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட இந்த சோதனையானது 300க்கும் மேற்பட்டவர்களும் நடத்தப்பட்டிருந்தது. அதாவது பிரைமரி கான்டாக்ட், செகண்டரி கான்டாக்ட் என்று சொல்வார்கள். இவர்கள் அனைவருக்குமே நடத்தப்பட்ட சோதனையில் தற்போது 5 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் இந்த 5 பேரும் யார் என்றால், தற்போது ஓமைக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 3 பேர் நேரடி தொடர்பு, அதாவது பிரைமரி கான்டாக்ட் என்று சொல்வார்கள், நேரடி தொடர்பில் இருந்தவர்கள். 2 பேர் செகண்டரி கான்டாக்டில் இருந்தவர்கள் என்று தற்போது கர்நாடக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன என்றால், பாதிக்கப்பட்ட ஓமைக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள 2 பேரில் ஒருவருக்கு வெளிநாட்டில் இருந்து கர்நாடகா வந்துள்ள பயணத்திற்கான அந்த டிராவல் ஹிஸ்டரி இருக்கிறது, மற்றொரு நபருக்கு இல்லை என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தற்போது கர்நாடக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களுக்கு இந்த ஒமிக்ரான் பாதிப்பு வைரஸ் பாதிப்பானது இருந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் உள்ளூர் வாசிக்கே இது பரவி இருப்பதால் ஒரு இங்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த வைரஸின் பாதிப்பு என்பது, இந்த பரவல் வேகம் அதிகமாக இருக்குமே தவிர பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை தற்போது வரை உலக சுகாதார அமைப்பு தற்போது வரை தெளிவாக தெரிவிக்கவில்லை என்பதுதான் தற்போதைய தகவல். இந்த ஓமைக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி எல்லாம் சிகிச்சை அளிக்க வேண்டும் என கர்நாடக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள மருத்துவர்களுடன் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுடன் தொடர்பு இருக்க போவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்டவர்கள் 2 பேரில் ஒருவருக்கு துபாயில் பயணித்த அந்த பயண ஹிஸ்டரி இருக்கிறது, மற்றொருவருக்கு அந்த விதமான எந்த விதமான அந்த பயணம் செய்ததற்கான விவரங்களும் இல்லை என கர்நாடக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த ஓமைக்ரான் வைரஸ் குறித்த அச்சம் கர்நாடகாவில் தற்போது மேலும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடன் தொடர்பில் இருந்த 400 பேரில் 5 பேருக்கு தற்போது பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களது மாதிரிகள் தற்போது ஜினோமிக் சீக்வன்ஸ், அதாவது மரபணு வரிசைப்படுத்துதலுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த முடிவுகள் வர இன்னும் 2 நாட்கள் ஆகும் என சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. அந்த முடிவுகள் வந்த பின்னரே இவர்களுக்கும் ஓமைக்ரான் வைரஸ் பாதிப்பா அல்லது சாதாரண கொரோனா பாதிப்பா என தெரிய வரும். எப்படி இருந்தாலும் கர்நாடக அரசு இனி வரும் நாட்களில் கடுமையான சிக்கல்களை சந்திக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நன்றி பாரதிராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு.